கோலி டாக் கோலிவுட் நியூஸ் என்ன பார்த்தே கிசு கிசு வராது கீர்த்தி சுரேஷ். சாதாரணமா ஒரு நடிகை ஒரே நடிகரோட ரெண்டு படங்கள்ல ஜோடியா நடிச்சுட்டா அவங்கள பத்தின கிசு கிசுகள் புகைய ஆரம்பிச்சிடும். இது சில நடிகைகளோட வளர்ச்சிக்கு பாதிப்பு கூட ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில சிவ கார்த்திகேயனோட ரஜினி முருகன் படத்துல நடிச்ச கீர்த்தி சுரேஷ் பின்னாடி ரேமோ படத்துலயும் நடிச்சாங்க. ஆனா அவங்கள பத்தி எந்தவித கிசு கிசுவும் இது வரைக்கும் வெளியாகல. இத பத்தி கீர்த்தி சுரேஷ் சொல்லும்பொழுது, சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகள் கிசு கிசுக்கள்ல சிக்கிக்கிறது சகஜமாயிடுச்சு. இருந்தாலும் நான் கிசு கிசுகள்ல சிக்கிடக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கேன். முக்கியமா என்னோட நடிக்கும் எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகிட்டு இருக்கேன், உண்மையான நட்போட இருக்கேன். அதனால அவங்களும் என்கிட்ட நல்ல நட்போட பழகுறாங்க. மேலும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியா பழகுறதுனால என்னை பத்தி யாரும் தவறான செய்திகளை வெளியிடுறது இல்லை. இதுக்கெல்லாம் மேலா நான் யாருக்கிட்டையும் வெட்டியா அரட்டையா அடிக்கிறது இல்லை. என் வேலையில முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்கேன். அடுத்த நாள் நடிக்க வேண்டிய காட்சிகளை முந்தின நாளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரிகர்சல் பார்த்துட்டு வரேன். அதனால ஸ்பாட்ல எனக்கு நடிப்பு தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது. நடிப்பு பத்தின பேச்சு தான் பெரும்பாலும் என்கிட்ட இருக்கும். இது படப்பிடிப்பு தளங்களுக்கு வரும் எல்லாருக்குமே தெரியும்ன்றதுனால என்னை பத்தி கிசு கிசுக்கள் வர்றதில்லை. இனிமேலும் வராத அளவுக்கு பார்த்துப்பேன்னு சொல்றாங்க கீர்த்தி சுரேஷ்.